வெல்கம் பேக் டு எச்சா தமிழ் கேமிங். இந்த விடையில் நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் மேட்ச் தான், பூய் அடித்த மேட்ச் தான். நல்லா இருந்துச்சு பாருங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஷிட்டப் ஒர்க் ஆகும். அதாவது ஷிட்டப்னா ஷிட் பண்ணி ஸ்கோப் ஆன் பண்ணி அடிக்கிறதில்ல, அது ஷிட்டன்னு சொன்னால் இது வந்து ஷிட்டப். அதாவது உட்காந்து வந்து அடிக்கிறது பிஸ்டல்லி ஈஸியாக அடிச்சுக்கலாம். நீங்கள் ஷிட்டப் போதாவது ரெண்டு டைம் உட்காந்து எந்திரிச்சு அடிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வச்சிடுவோம். நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன், கன்ஃபார்மாக 90% சாரி 99% வச்சிடுவோம் உங்களுக்கு. இப்போ பாருங்க, அவங்க வந்துட்டுருப்பான், வந்துடுவா பார்த்துறேன். அடிப்போம், ஹெட்செட்டுவோம், அதாவது உட்காந்து அடிப்போம், ஃபுல்லாக ஹெட்செட்டோம். நீங்கள் கன்ஃபார்மாக ஷிட்டப் பண்ணிங்கன்னா ஹெட்செட்டுவோம் கன்ஃபார்மாக. அதனால் பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியாக ஹெட்செட்டுவோம். இது ஒரு பிஸ்டல் ரயாலே, டேமேஜ் அவங்கள அடிக்குது. ஹலோ, எங்கே இருக்கிற அந்த அந்த ஸ்காஃப் துணி தான் என்னால் வாங்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன் அந்த ஸ்காஃப் துணியை. அந்த ஸ்காஃப் துணி இருந்துச்சுன்னா நல்லா நல்லாயிருக்கும். ஹலோக்கு நான் தாண்டா அடி, யாரும் அவன் டேமேஜ் பண்ணுறாயா, டேமேஜ் பண்ணுறாயா மெடிக்கேட். இந்த மாதிரி ஏன் தான் கரின விட்டான்லே தெரியல கருவம். நல்ல வேலை குட்டி பையனோட தான் பேசுவேன் சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பசங்க பாயிர என்ன தான் பண்ணுறானு ஹெச்ஷாட்டு ஃபுல்லாக 110 விட்டாங்க, ரெண்டு மெடிக்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டான். ஓகே சார், அடுத்த மேட்ச் இங்கே 794 உங்களால் எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணுங்கள், ஈஸியாக செல்லுவோம். ஃபயர் பண்ணி நல்லா பிடிச்சி மேலே தூக்கி விடுங்க, ஃபுல்லாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மேலே தூக்கி விடுங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட சந்தி 800 சம்திங் இருக்குதுன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்மெட்டு, அப்புறம் ஒரு க்ளோவல், ஒரு பாம் வச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக பாம் உங்களுக்கு தேவைப்படும், பாம் இல்லாத மேட்ச் இருக்க முடியாது. என் பிரதர் அப்படி தான் பாமே வாங்க மாட்டேனுவோம், ஒரு டைம் வாங்கி போடுறா அப்படின்னு சொன்னது ரெண்டு கில் கிடச்சி ஒரே இதில் ஃபேக்ட்ரியில். பாம் கன்ஃபார்மாக வாங்கிக்குவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரு க்ளோவல் போதும், அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோங்க எப்பயும். கிளாஸ்கோடம் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு தூரமாக தான் அடிப்பாங்க, ரொம்ப ஷார்ட்டில் வரமாட்டானுங்க. ஏன்னா ஸ்குவாடாக இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டில் வரமாட்டானுங்க. சே கரும் முடிச்சுட்டேன், வச்சாட்டு விழுவில் முடிச்சாச்சு. டேமி டெட்சாடு டெட்சாடு டேமேஜ் உளுந்திருக்க எச்சாட்டும் நான் ஒழுக்க உள்ள புதுசாக அந்த MI-87 வந்துருக்கு, ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ண இதை உள்ள எச்சாட்டு உள்ள நாக் டவுன் ஆனால் அதுக்குள்ளே க்ளோவல் போட்டானுங்களே டேமேஜ் ஒரு கிள்ளியாலே விட்டு நான் போ நாக் டவுன் என்ன பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன், இல்லை முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, ஒரு பாம் தூக்கி போட்டு பாம் கன்ஃபார்மாக தேவைப்படும். நீங்கள் கவலை பாம் இருக்குதே வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, பாம் கன்ஃபார்மாக உங்களுக்கு தேவைப்படும். எனக்கு வீ பண்ணியாச்சு, விக்டோர் அடிச்சிச்சு, ரெண்டாவது மேட்ச் விக்டோர் அடிச்சாச்சு. நம்ம ரெண்டு அவங்க மூணுன்ற நம்ம லீடில் ரெண்டு மேட்ச் லீடில் போயிட்டுருக்கோம். சரி, அடுத்த கிளாக் டவர் நம்ம கேமிங் நம்ம அண்ணாவோட தாய் வீடுன்னு சொல்லுவாங்க. நல்லாதான் அடிக்குது, ஆனா ஒரு சவுண்ட் வருது காமெடியா இருக்கு. தாம்சன்
எப்படிதான் போட்டு வராங்கன்னு தெரியல. பாதி உடம்பு இல்லாம அவ்வளோக்கெல்லாம் அவ்வளோ கேவலப்படுத்த மாட்டேன், அவ்வளோக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். ஒரு டைம் தலையை மட்டும் வச்சுட்டு வருவானுங்க, ஒரு டைம் கண்ணே தெரியாது. இந்த மேட்ச் பாருங்க, பாமோட வேலை இருக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம். சரி, அங்கதான் எல்லாம் ஒளிஞ்சிட்டு போனுங்க, அந்த வீடு தெரிஞ்சுங்க, அந்த வீட்டுல எல்லாம் ஒளிஞ்சிட்டு போனுங்க அப்படின்னு போன கன்ஃபார்ம். அந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு குளோவல் பார்த்தோன்னே அங்கே தான் இருக்கலாம்னு நினைச்சேன். ட்ராக பண்ணி அவன் சிக்கல நல்லா அடிக்கிறேன், நல்லா எடுத்து அந்த கண்ணோடைய பவர் என்னன்னா பண்ற.